வணக்கம் நெடுஞ்சாலை. கிரிஷ் ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு இந்த படத்துக்கு விஷுவலைஸ் பண்ணணுன்ற ஒரு கருன்னு சொல்லலாம். படத்தோட உயிர் கருன்னு சொல்லும் போது அந்த ஸ்கிரிப்ட், அந்த ஸ்டோரி. அது இன்ஸ்பைரிங்காக இருந்தால் தான் மற்ற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எது எந்த மாதிரி பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப பிரம்மாண்டமாக ஷார்ட் எடுத்தாலும் ஒளிப்பு இசை இருந்தாலும் அந்த கதை ஒட்டலைன்னா வேறு எதுவுமே ஒட்டாது. ஸோ ஃபஸ்ட் நான் அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போது ஃபில்ம் மேக்கராக கேட்கல, ஒரு ஆடியன்ஸாக தான் உட்காந்து கிருஷ்ட அந்த கதை கேட்டேன். அப்போ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி ஆடியன்ஸ்க்கு விஜுவலைஸ் பண்ணி கொடுக்கணுன்றது அன்னைக்குலேருந்து பிளான் பண்ணோம். நிறையா சண்டை போட்டிருக்கோம். ஸோ அந்த சண்டை தான் பேஷன் இருக்குதுனால அந்த சண்டை வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த சண்டை வந்ததுனால ஒரு நல்ல அவுட் புட் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஏன் இப்படி மயக்கினான்னு ஒரு படம் பண்ணோம், அது வெளியே வரல. ஸோ அது வெளியில் வரலன்றது எங்களுக்கு ரொம்ப நல்லதாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் இருக்கிற வெறியல்லாம் இதில் காட்டியிருக்கோம். ஸோ இசை அவர் எப்பயுமே நான் இசைன்னு தான் கூப்பிடுவேன், அவர் பேர் சொல்லி கூட மாட்டேன். ஸோ இஸ் ரியலி பேஷனேட். உட்காந்து நானும் உட்காந்துருப்பேன், ஒளிப்பதிவாளரும் ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்து இசைக்கெலாம் நிறையா கரெக்ஷன்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன், அதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. இட் வாஸ் அ வெரி கிரேட் டீம் எஃபர்ட் சொல்லலாம். அந்த கதை கேட்டதுலேருந்து, அதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுலேருந்து, அதை எக்ஸிக்யூட் பண்ணதுலேருந்து, ஒரு நல்ல கேரக்டர்ஸ் கிடைச்சதுலேருந்து, ஆரி, ஷிப்தா, பிரசாந்த், சலீம் சார், எல்லாமே சேர்ந்து தான் வர வேண்டியிருக்கு. இது ஒரு மூணு டிஃப்ரெண்ட் பீரியட் லுக் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லுக்கு டோன் அப்படின்னா உடனே எல்லாமே ஒளிப்பதிவாளர் மட்டும்தான் அதை கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறது ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன வைக்கிறோம், என்ன சொல்கிறோம், செட் டிசைனர் என்ன டயலாக் சொல்கிறாங்க, அந்த காலகட்டத்துக்கு என்ன டயலாக் சொல்கிறாங்க, அது அந்த பீரியட் லுக்கு கொண்டு போகும். அந்த சவுண்ட், அந்த இதில் என்ன ரேடியோ பாடுது, என்ன மாதிரி இசை இருக்குது, என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மேக்கப் பண்ணியிருக்காங்க, இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த பீரியட் லுக் வருது. ஸோ அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல டீம் எஃபர்ட். அது எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு யூ கேன் ஃபீல் இட். ஸோ ஐ ஃபெல்ட் இட், வி ஆல் ஃபெல்ட் இட். அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஓகேவா, ஒரு நல்ல ஒரு ஷிப் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஷிப்பு வந்து ஏதாவது ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும், அந்த ஆடியன்ஸ்ன்ற ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும். அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு ஒரு 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 ஓர் ஒரு துடுப்பு தேவைப்படுது. அந்த துடுப்பு தான் உதய் சார். இஸ் அ பிரில்லியன்ட் புஷ். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங், தேங்க்ஸ் ஃபார் த டீம், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.